மகிமை அரும் பொருளே ஸ்ரீராமனே அற்புதம் அவன் மகிமை அரும் பொருளே ஸ்ரீராமனே ஸ்ரீராமச்சரிதம் கேட் அனுக்ரகம் பெறலாம் நாமே ஸ்ரீராமச்சரிதம் கேட் அனுக்ரகம் பெறலாம் நாமே மங்களரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீநரஹரி பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம் अनुग्रहं पेरलाम नामे श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ஆதவனையும் காக்க வைத்து விட்டோம் என் எண்ணும் கண்ணும் என் விண்ணும் அண்ணலுக்காக காத்திருக்கிறது ஏய் வானரனே எங்கு சென்று கொண்டிருக்கிறாய் பறந்து கொண்டே பதிலளி இல்லையேல் உயிர் பறந்து விடும் நீங்கள் இருவரும் யார் நாங்களா நாங்கள் பாதாள லோகத்தில் வசிப்பவர்கள் கற்களுக்குள் இருக்கும் என் பற்களுக்கு நல்ல உணவு கிடைக்கவே இல்லை இப்போது அந்த குறையை தீர்க்க நீ வந்து விட்டாய் உனது இந்த திடமான சரீரத்தை கண்டதால் ஜட பொருளான எங்களுக்கும் பசி அதிகரித்து விட்டது என் மார்க்கத்திலிருந்து விலகி நில்லுங்கள் இது எங்கள் பிரதேசமாகும் மூர்க்கனே உன் கண்ணிரண்டால் இவ்விடத்தை கண்காணித்திருந்தால் ஒரு உண்மை தெரிந்திருக்கும் இவ்விடத்தை சுற்றி பயிர்கள் மட்டுமல்ல உயிர்களும் இருக்காது அனைத்து உயிர்களும் எங்கள் பசிக்கு இரையாகிவிட்டது இத்தனை யோஜனை தூரம் கடந்து வந்த நீயும் எங்களுக்கு போஜனமாவாய் தோழர்களே பேசிக்கொண்டிருக்க என்னிடம் காலம் இல்லை கருணையையும் கனையையும் தாங்கும் இரு தெய்வங்களை காக்க செல்கின்றோம் அவர்களை பார்க்க செல்கிறாயா உன்னை காக்க யார் வருவார்கள் அருமை வாண்டரனே அருமை உன் கதையும் வீரத்தின் கதை பேசுகிறது வந்திருக்கின்ற மந்தி மந்திராயுதங்களையும் சந்திக்கின்றது இதிலும் ஆனந்தம் உள்ளது சரி முடிந்தால் இதையும் தடுத்துப்பார் ஜெய் ஸ்ரீராம் எங்களிடமிருந்து தப்பிக்கலாம் என்ற எண்ணமோ ஏ வந்தியே எங்கே முந்திக் கொண்டு செல்கிறாய் Thank you.
சேதா, ஏன் முகம் வாடியிருக்கிறாய்? மாதா திருசடே, சத்தியத்தை அநீதிகள் ஆழ்வதை பார்த்து உளம் துடிக்கின்றது. தீயொழுக்கங்கள், அதர்மங்கள், அநீதிகள், பாவ கர்மம் போன்றவைகள் அனைத்து நன்மைகளையும் விரணமாக்குவதால் உள்ளம் கனமாகின்றது. பாதாள மன்னர்களின் பிடியிலிருந்து எம்பதி ரகுகுலநாதரையும் உடன் பிறந்த லக்ஷ்மணரையும் காக்கப் போவது யார்? பரதி போல் இருள் அழிக்கும் அனுமன் அருள் அழிக்கும் ஆண்டவனை காக்க மாட்டாரா? அந்த நம்பிக்கையில் தான் வாழ்கிறேன். என் துணைவரோடு அவர் இளவலையும் பலியிடுவார்கள் என்பதை கேட்ட பொழுதிலிருந்து எமது மனம் பேதலித்து விட்டது. இருப்பினும் வாயு புத்திரரையே நம்பியுள்ளோம். இந்த அனுமான் எம்மை தேடும் பொருட்டு 100 யோஜனை தூரமுள்ள கடலை கடந்து லங்காபுரிக்கு வந்தாரோ? அவர் என் குங்குமத்தையும் காத்து விடுவார், மங்களம் தந்த மணாளரையும் காத்து விடுவார். நெல் சந்திரசேனை, பலியிடப்படுபவர்களை அபவித்திரம் செய்ய செல்கிறாயோ? எங்களது யாகத்தினை பாழாக்க எண்ணி விட்டாயா? மதி கெட்ட உங்கள் இருவரின் விதியையும் அழிக்க எண்ணுகிறோம். போதும், நிறுத்து. முதலில் யாகம் முற்று பெறட்டும், பிறகு உமது பேச்சையும் மூச்சையும் நிறுத்துவோம். உம்மை விவாகம் செய்து யாம் உம்மை பாதாள லோகத்தின் மகாராணி ஆக்கினோம். ஆனால் நீயோ இப்பாதாள லோகத்தின் அடிமை போல் வாழ வேண்டும். இதுவே உனக்கு எழுதப்பட்ட விதி. என்னை விட்டுவிடு, உன் பாவ கரங்களால் என்னை ஸ்பரிசிக்காதே. விட்டுவிடு, அக்கிரமத்தின் மொத்த வடிவத்தை மூடு. உன் போராட்டத்தின் தேரோட்டத்தை நிறுத்திவிட்டு வா இங்கே. அயில் ராவணா, உமது இந்த அறைதான் இனிமேல் உமக்கு காராகிரகமாகும். காராகிரகம். காந்தா, செல் இங்கிருந்து. சேவகர்களே, மகாராஜா, மகாராணி சந்திரசேனை இனிமேல் நம் பிணை கைதி. எம் உத்தரவில்லாமல் இவள் வெளியே செல்ல முயற்சித்தால் அடுத்த கணம் இவள் உயிரை வாங்கிவிடுங்கள். உத்தரவு மகாராஜா. இதுவரை நீ ராமனை எப்படி அழைத்தாய்? பிரபு, நீ வணங்கும் உமது பிரபு பலியாகிவிடுவான். அதை அயில் ராவணன் நடத்தி காட்டுவான். அதுவே சத்தியம். செல்வோம். பார்த்தால் தெரியவில்லை. இல்லை, யார் நீ? உமது நலன் விரும்பி. நலன் விரும்பியா? அப்படியெனில் சத்ருவை போல் ஏன் மறைந்துள்ளாய்? கண்ணிய விருந்தால் கண்முன்னே. நீ எம்மை நேரில் கண்டால் அச்சத்தினால் நீ திரும்பி சென்று விடுவாய். அச்சம் எனக்கு மட்டுமல்ல, என் கதைக்கும் துச்சமாகும். அச்சத்தை கற்றுத்தர உண்மையில் உனக்கு திறமை இருந்தால் மாயத்தை விடுத்து என் காயத்தை காயப்படுத்து. ஏன் என் மார்க்கத்தை மறித்தாய்? நீ இந்த பாதாள லோகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறாய்? உன்னை போன்ற பாவாத்மாக்களுக்கு புண்ணியம் தரும் புண்ணியர்களை தேட வந்திருக்கிறோம். நீ எனது நலன் விரும்பி என்றால் அயில் மயில் ராவணரின் மாளிகைக்கு மார்க்கம் கோர். அதற்கு நீ அத்திசையில் செல்ல வேண்டும். இருப்பினும் உன்னை நான் எச்சரிக்கின்றேன், மந்திரமும் தந்திரமும் நிறைந்த மாயலோகம் இது. அது உன் முக அழகை பார்த்தாலே தெரிகிறது. ஜெய் ஸ்ரீராம். Thank you.
கண்ணிரண்டும் செந்தழல் போல் கொதிப்பதேன்? இது மந்திரம் நிறைந்த மாயலோகம் என்று நான் முன்னமே உன்னிடம் கூறினேன் அல்லவா? சரி, அத்திசையில் செல் பார்க்கலாம். வீரத்தின் சின்னமானி பர்வதங்களுக்கு இடையில் சிக்கி சின்ன பின்னமாக போகிறாய். இந்த பர்வதங்களுக்கு இடையில்தான் மார்க்கமா? அது மரணத்திற்கான மார்க்கம் வானரனே. அந்த பர்வதத்தை ஸ்பரிசித்தால் உன் சரீரம் சிதறி போகும். அதில் நுழைந்தால் உன் சரீரம் குழைந்து போகும். இப்போது நீயும் அழிய போகிறாய். மரண ஏவல் சொல்கின்றேன். உயிர் மீது ஆவல் இருந்தால் இங்கிருந்து திரும்பி சென்றுவிடும். எமது அண்ணலின் நாமத்தை அகத்தில் ஏற்றதால் ஜகத்தில் அழிவில்லை எமக்கு. கனவை ஆள்பவளே, எமக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. ஏனெனில் ராமன் இன்னும் திரும்பி வரவில்லை. இன்றல்ல என்றுமே வர இயலாது. உன் மகிழ்ச்சியை துக்கம் என்று கூறுகிறாய் அதுஷ்டனே. அதற்கும் காரணம் உள்ளது. யாம் எமது சந்திரஹாச கட்கத்தின் அபிஷேகத்தை ராமனின் ரத்தத்தால் செய்ய முடியவில்லையே. வீரத்தின் போர்வையில் இருக்கும் உன்னை போன்ற துஷ்டர்கள் வீரத்தின் வார்த்தையை பேசக்கூடாது துஷ்டனே. நீயும் யுத்தம் செய்வேன் என்கிறாய். யுத்தத்தை நடத்துவதற்கு நல்ல மாவீரனுக்கு சிங்கத்தின் உறுதி வேண்டும். இருப்பினும் உமக்கோ நரியின் இதயம் தானே இருக்கிறது. நீ ஒரு வீரனாயிருந்தால் எமது பதியையும் எம் மைத்துனரையும் எங்கோ மறைத்திருப்பாயா? அதில் உள்ள சூட்சமம் உமக்கு தெரியாது. எமக்கு உமது வருங்காலமே தெரியும். சொல் என் செவி குளிரட்டி. உமக்கு நிச்சயம் விவாகம் நடக்கும். யாரோடு? உம்மோடுதானே? இல்லை, மரண தேவியோடு நடக்கும். இல்லை சுந்தரி, அவளை மணக்க போவது நான் அல்ல, ராமன் என்பது உறுதியாகிவிட்டது. இப்பொழுது சூரியன் அஸ்தமித்தால் அந்தி சாயும் அந்த அற்புத வேளையில் மரணத்தை ராமன் மணந்த செய்தி தெரியும் மறுநாள் காலையில். துன்மார்க்கனின் எண்ணம் என்றுமே வண்ணம் கொண்டதில்லை துஷ்டனே. ஒரு உண்மையை இப்பொழுது கூறுகிறேன். சூரியன் இன்று அஸ்தமிக்க போவதில்லை. மாறாக ஆணவம் கொண்டவர்கள் அழிந்து ஒழிவார்கள். இது ஆதவன் மீது ஆணை. வாயு புத்திரரே, அனுமான் அவர்களே, எங்கிருக்கின்றீர்கள்? அண்ணலின் இன்னலை தீர்க்க மின்னல் வேகத்தில் சென்ற அனுமன் எந்த திசையில் செல்கின்றான்? அனுமனுக்கு பிரபு ஸ்ரீராமர் இருக்கும் இடம் தெரிந்ததா இல்லையா? எந்த வினாவிற்கும் விடை தெரியவில்லையே. ஜாம்பவான் அவர்களே, இனி நாம் என்ன செய்வது? முன்னோக்கி செல்வதா அல்லது லங்கைக்கே செல்வதா? இளவரசே அங்கதா, நாம் அனுமனுக்கு உதவி செய்யத்தான் பாதாள லோகம் வந்திருக்கிறோம்.
இங்கிருந்து திரும்பி செல்வதானால் அண்ணனோடும் அனுமனோடும் தான் செல்ல வேண்டும். இருப்பினும் ஜம்பவான் அவர்களை மார்க்கம் தெரியாமல் சுற்றுவதால் காலம்தான் வீணாகிறது. அந்த விருட்சத்தை பாருங்கள் ஜாம்பவான் அவர்களே, அனுமான் திசையை காட்டி சென்றிருக்கிறார். ஸ்ரீராம், வாருங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். மகாராணி, பசி அருங்கள். என்ன பார்க்கின்றீர்கள்? தோழியே, நீ எமக்கு பெரும் உதவி செய்ய வேண்டும். மகாராணி, இந்த அடிமை உங்களுக்கு பிராணத்தையும் தர இயலும். நீ எமது பிரபு ஸ்ரீராமரையும் அவரது சகோதரர் லக்ஷ்மணரின் பிராணத்தை காக்க இயலுமா? இங்கு பார் தோழி, எம்மால் பிரபு இருக்கும் அறை வரை செல்ல இயலாது. இருப்பினும் உம்மால் அங்கு செல்ல இயலும். அதோடு கூறுங்கள், வேற என்ன மகாராணி? அவ்விருவரையும் நீ கலங்கம் செய்துவிட வேண்டும். முடியுமா உன்னால்? தங்களுக்காக முயற்சிக்கிறேன். விடை தாருங்கள். யாம் இப்பொழுதே சென்று அவர்களை கலங்கம் செய்து விடுகிறோம். அதுதான் வேண்டும். காரியத்தை துவங்கு. திரும்பி சென்று விடுவானரனே, இது மரண சுரங்கமாகும். இந்த சுரங்கத்தில் பிரவேசித்தலும் மரண வாயிலுக்குள் நுழைவதும் ஒன்றாகும். உம்மை எச்சரிக்கின்றோம், திரும்பி செல்ல யாம் இங்கு வரவில்லை. பிறகென்ன, இங்கே மரணம் தேடி வந்தாயோ? யாம் எமது பிரபு ராமச்சந்திரமூர்த்தியை தேடி வந்தோம். அப்படி என்றால் முதலில் நீ இந்த மலை சுரங்கத்தை கடந்து செல்ல வேண்டும். செல்வே, அரங்கருக்காக சுரங்கத்தையும் தாண்டுவேன். அவ்வளவு நம்பிக்கை உள்ளதா? சுரங்கத்தை கடந்து பார். எமது சுரங்கம் உனது அங்கத்தை துண்டு துண்டாக்கும். ஜெய் ஸ்ரீராம். திரும்பிச் சென்று விடுவானரனே, இது மரணத்தின் சுரங்கமாகும். இச்சுரங்கத்தில் பிரவேசித்தால் மரண வாயிலுக்குள் நுழைவதற்கு சமம். உயிர் பிழைக்க திரும்பிச் செல். திரும்பிச் செல்ல நான் வரவில்லை. அப்படியெனில் உன் மரணம் தேடி வந்தாயோ? யாம் எமது பிரபு ராமச்சந்திரனை தேடி வந்துள்ளோம். அப்படி என்றால் முதலில் இந்த மலை சுரங்கத்தை நீ கடந்து செல்ல வேண்டும். அரங்கனுக்காக எந்த சுரங்கத்தையும் கடந்து செல்வோம். அவ்வளவு தன்னம்பிக்கை உள்ளதா? சுரங்கத்தை கடந்து பார், விளைவு தெரியும். யாமும் இந்த ஆட்டத்தின் ஆனந்தத்தை ரசிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். இந்நிலத்தில் பாதம் வைத்தால்
அந்த சஸ்திரம் எம்மை துண்டாக்கிவிடும். பூமியில் கால் வைக்காது கற்கள் மீதே பாதம் வைத்து நடந்து செல்ல வேண்டும். அப்போதுதான் இந்த சுரங்கத்தை காயமின்றி கடந்து செல்ல இயலும். குண்ட வானரந்தான் நீ மதியுள்ள மந்தியா நீ நீ உமது பிரபு இருக்கும் இடத்தை உன் அறிவாற்றலால் தெரிந்து கொள்வாய். செல் வானரனே, தயக்கத்தை விடு. முன்னேறிச் செல் வானரனே, உமது புத்தியை வெச்சி உனக்கு வழிபடுகிறேன். மாயாவி அடங்குகிறான் என்றால் சூழ்ச்சியை தொடங்குகிறான் என்ற அர்த்தம். யாம் சுரங்கத்தினுள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறோம். இதன் பொருள் யாதெனில், இச்சுரங்கத்தில் ஏதோ ஆபத்துள்ளது. ஜாக்கிரதை ஹனுமான், உன் காரியம் சித்தி பெற உன் புத்தியை பிரயோகம் செய். அண்ணல் என்ற ஜோதியை அடைய ஆபத்தோடு மோதியாக வேண்டும். சரிதான், இப்போது புரிந்துவிட்டது. இங்குள்ள மாயையும் தெரிந்துவிட்டது. சுரங்கத்தின் வெளியே பூமியில் பாதம் வைத்தால் அஸ்திரம் வந்தது. அதற்கு மாறாக குகைக்குள் இருக்கும் கற்களில் பாதம் வைத்தால் ஆபத்து எழுகிறது. அப்படியெனில் இங்கே பூமியில் மட்டும் பாதம் வைத்து கற்களை தொடாமல் கடந்து செல்ல வேண்டும். பிரபு, தங்களுடைய மகிமையால் இச்சுரங்கத்தை கடந்து செல்ல மார்க்கம் தெரிந்துவிட்டது. ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் லங்கேஸ்வரரே. இடையை ரசிக்கும் போது இடையில் வந்து குறுக்கிட்டதே லங்கேஸ்வரரே. அனுமனும் ஜாம்பவானும் பாதாளத்தினுள் தொடர்ந்து செல்கிறார்கள். இச்செய்தியை கூறவா எமது ஆனந்தமதில் முட்டுக்கட்டையிட்டாய்? மன்னிக்கவும் அரசு, இருப்பினும் அனுமன் எந்த சமயத்திலும்
ராமலட்சுமன் இருக்கும் இடத்தை அடைந்து விடுவார். கேட்டாயா இந்திரஜித்? இது எதிர்பார்த்ததுதானே. இதோ பார் ஒற்றனே, முதலில் அகி மகி ராவணரின் பாதாள மாளிகைக்குள் எவரும் நுழைய இயலாது. ஒருவேளை பிரவேசித்தால் அவனால் ராமலட்சுமணரை காக்க முடியாது. அவ்விருவரையும் காப்பதற்குள் சூரியன் அஸ்தமித்து விடுவான். அங்கதன் ஜாம்பவான், நளன் நீலன் அனைவரும் பாதாளமதில் உயிர்விட வேண்டும் என்பது விதி. அதனால்தான் அனைவரும் பாதாள லோகம் சென்றிருக்கிறார்கள். உத்தரவு மகாராஜா. அகத்தில் திடீரென ஆனந்தம் எழுவதே எமது உள்ளத்தில் இன்ப பூச்சரியும் ஆச்சரியத்தை காண்பேனோ? அந்த வாயிலை கடந்த உடனேயே யாம் பாதாள நகரத்தை அடைந்து விடுவோம். அங்குதான் அகிமகி ராவணன் பிரபு ஸ்ரீராமரை வைத்திருக்க வேண்டும். இருக்கும் இடத்தை விட்டு அசையாதே. இது பாதாள லோகத்தின் ரட்சகன் மகரத்வஜனின் ஆணையாக வந்த வழியே சென்று விடு. திரும்பிச் செல்ல வரவில்லை துவாரபாலகனே. பிடிவாதம் கொண்ட வானரனா நீ? அண்ணலின் மீது பக்தி கொண்டவன், சித்தத்திலே காரிய சித்தி கொண்டவன். உன் எண்ணத்தை மாற்றிக்கொள், இங்கிருந்து திரும்பிச் செல். திரும்பிச் செல்வே, எண்ணிய காரியம் ஈடேறிய பிறகு. அப்படியெனில் உன்னுடைய அழிவு உறுதியாகிவிட்டது. மகாராஜா அஹிராவணர் மஹிராவணர் எமக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். ஆக எவரும் பாதாளத்திற்குள் பிரவேசிக்க இயலாது. யாம் எமது சுவாமியின் ஆணையை பூர்த்தி செய்யும், யாம் இருக்கையில் எம்மை கடந்து செல்ல நினைத்தால் யாம் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கும். ஆக பாதாளத்திற்குள் பிரவேசிக்கும் முயற்சியை விட்டுவிட. இனி பேசி பலனில்லை.
இங்கே நின்று விட்டாய் வாணர வீரனே. நீ ஒரு மாவீரன் துவார பாலகனே. உம்மோடு மோதுகின்ற ஒவ்வொரு கணமும் யாம் எம்மோடு மோதுவது போல் உள்ளது. விரைந்தோடி வரும் உமது வீரத்தால் பலத்தால் எமது குரோதம் கூட கரைந்தோடி விட்டது. கூறு பிரம்மாண்ட வீரனே, உண்மையில் நீ யார்? என்னுடைய பெயர் மகரத்வஜனாகும். உம்மை பெற்றவர்கள் யார்? வாயு புத்திர ஹனுமான் தான் எமது தந்தையாவார். சற்று முன்னர் வரை எம் வீரத்தை வாழ்த்தினேன், அடுத்த கணமை எம்மை தாக்குகிறேன். வானர வீரனே, அனுமனை அவமதித்த உன் அகந்தகை அழிக்கிறேன். பெண்களை அன்னை போல் தரிசிக்கும் அனுமான் ஸ்பரிசிப்பானான். பொய்யுரைக்கு முன்மையை கிழித்திருக்கிறேன். ஏனெனில் அனுமான் பரம பிரம்மச்சாரியா. மாதர் இன்பத்தை ஆதரிக்காதவர் அனுமான். ஆனால் நீ அவரது புத்திரன் என்கிறார். உனக்கு இவ்வளவு சினம் எழுகிறது? என் தந்தையை பற்றி அனைத்தும் அறிவாயோ? என்னை விட அனுமனை பற்றி அதிகம் அறிந்தவர் எவர்? ஏனெனில் யாம் தான் வாயு புத்திர ஹனுமானாகும், யாம் அஞ்சனை செல்வனாகும். வாயுபுத்திர ஹனுமனா எமக்கு உயிர் அளித்தவரா? எமக்கு விவாகம் நடக்கவில்லை, எமக்கு மனைவியும் இல்லை. பிறகு எப்படி நீ என் புத்திரன் என்கிறாய்? எப்படியாம் உமக்கு தந்தையாவோ? பெற்றவரிடத்து பிள்ளை தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். எம்மை மன்னித்து விடுங்கள் தந்தை அவர்களே. தாங்கள் யார் என்று நான் அறியவில்லை. ஆனால் அவமதித்து விட்டு தந்தை என்று அறியாமல் தாக்கிவிட்டு இப்பாவியை மன்னியுங்கள் தந்தையே. தந்தை அவர்கள், தாம் லங்கைக்கு சென்ற சமயத்தில் தீய லங்கையை தீக்கிரையாக்கிய பிறகு அப்பொழுது அங்கிருந்த ஒரு முதலை தங்களது வியர்வை துளிகளை பருகியது. தங்களது வியர்வை துளிகள் அன்று பயிரானதால் உயிரானவன் இந்த பிள்ளை தந்தை. மகனை மகரத்வஜா, எம்மை மன்னித்து விடு. உம்மை நெஞ்சார தழுவிக் கொஞ்ச என்னிடம் இப்போது சமயமில்லை. உயிரின் உயிரை உத்தமரை தேடிச் செல்வதால் உணர்ச்சிகளை மூடி வைக்கிறோம். யாம் வாயுவின் வேகத்தில் பாதாள பவனம் செல்ல வேண்டும். ஏன் தந்தை அவர்களே? மகரத்வஜா, எமது பிரபு ஸ்ரீராமரையும் இளவல் லக்ஷ்மணரையும் அகிராவணன் மகிராவணன் சிறைவிடித்து விட்டார்கள். அவ்விருவரும் சூரியன் அஸ்தமித்த பிறகு பிரபு ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் குலதெய்வத்திற்கு பலியிடவிருக்கிறார்கள். மகனை மகரத்வஜா, யாம் எமது பிரபுவை காக்க வேண்டும். ஆக இப்பொழுது சூரிய அஸ்தமனத்திற்கு முன் அவர்கள் இருக்குமிடம் செல்ல வேண்டும். இவ்வழியே சென்றால் மாளிகையை அடையலாம். அங்குள்ள ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஆலயத்தில்தான் ராம லக்ஷ்மணரை பலியிடுவார்கள். செல்லுங்கள் தந்தை அவர்களே. செல்லுங்கள் தந்தை அவர்களே. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம்.
பொருளே ஸ்ரீராமனே, அற்புதம் அவன் மகிமை அரும்பொருளே ஸ்ரீராமனே, ஸ்ரீராமச்சரிதம் கேட் அனுகிரகம் பெறலாம் நாமே, ஸ்ரீராமச்சரிதம் கேட் அனுகிரகம் பெறலாம் நாமே, மங்களரூபன் மங்களமருள்வான் மனதிலே தியானம் செய் ஸ்ரீ நரஹரி, பல சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம், சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம், அற்புதமான் மகிமை அருள்பொருளே ஸ்ரீராமரே, ஸ்ரீராமச்சரிதம் கேட் அனுகிரகம் பெறலாம் நாமே, ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராமே.